ஹலோ வர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒமான் நாட்டில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரி வந்து நம்ம ஊரில் வந்து வண்ணக்கற்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்க்கிங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்டி பார்க் பண்ணது, மற்றபடி ஏதாவது பெரிய பெரிய வீடு முன்னாடி எல்லாமே அந்த மாதிரி ஒரு லே பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கல். அது வந்து எப்படி தயாரிப்பாங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 1973 ஸ்டார்ட் ஆகிருக்குது, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து சின்ன கம்பெனியாக தான் இருந்திருக்கு, இப்போ வளர்ந்து நல்ல ஒரு பெரிய கம்பெனியாக மாறி இருக்கு. இது மட்டும் இல்லை, இதே போல் ஒமான் நாட்டில் நிறையவே கம்பெனி இருக்குது, இது போலே நிறைய கம்பெனி இருக்குது. என் பக்கத்தில் இருக்கிறது செவரு கிடையாது, அதாவது அதே அந்த மிஷினில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு கல் தான் அது, ஒரு வகையான கல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, மிஷின் எப்படி இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இது ஒமான் நாட்டில் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கல் தான், அது வந்து பார்க்கிங் கல். நம்ம ஊரில் கீழே பதிப்பாங்கள்ல தரையில், அந்த கல் தான். இது ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு டிசைன் டிசைனாக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய ஷெட் போட்டிருக்காங்க, ஷெட்டுக்கு உள்ளே தான் அந்த மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அதை வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் அந்த மிஷினு. இது ரொம்ப பெருசாக இருக்குங்க, இதில் வந்து பெரிய பெரிய கன்வெயர் பெல்ட்டு அந்த மாதிரி ரொம்பவே பெரிய நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூலர் கொடுத்துருக்காங்க, அதாவது இது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷரில் தாங்க இந்த கல் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால் இதுதான் ஹைட்ராலிக் யூனிட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கூலர், அதை கூல் பண்ணக்கூடிய அதாவது தண்ணி தான் அது வந்து சர்க்குலேஷன் ஆகி கூல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, ஓவர் ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து பெல்ட் கன்வேயர் சொல்கிறாங்க. பெல்ட் கன்வேயர் அப்படின்னா அதாவது இதுக்கு மெட்டீரியல் வந்து இந்த பாக்ஸில் வந்து இது ரெண்டு பாக்ஸ் உண்டு, ஒரு பெருசு ஒரு சின்னது. அந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் மெட்டீரியல் வந்து விழுங்க. மெட்டீரியல் அப்படின்னா அதாவது மூணு வகையான மண் சேர்த்து, அது கூட சின்ன ஜல்லிக்கல்லில் வந்து ஒரு சின்ன வகையான ஒரு ஜல்லிக்கல் சேர்த்து இதில் வந்து போடுவாங்க. இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா எல்லாமே செப்பரேட்டாக அதுவாட்டே ரெடியாகி எல்லாமே சாம்பரில் கொண்டு வச்சு அது வந்து ட்ரை ஆகி ட்ரை வந்து லோட் ஆகி எல்லாமே போகும். அந்த மாதிரி ஃபுல் செட்டப் இருக்கக்கூடிய மிஷினு. இதே போல் நிறைய மிஷின் இங்கே இருக்குது, நிறைய மீன்ஸ் நிறைய கம்பெனியில் வச்சுருக்காங்க. ஆனால் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, அது சின்ன வகையாக இருக்குது, அதில் வந்து மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். இதில் வந்து மேன் பவர் அதிகமாக தேவைப்படாது. இப்போ நீங்கள் பார்க்குற இது வந்து மோல்டு, அதாவது ஒவ்வொரு டிசைன் டிசைனாக இருக்கலாம் அந்த கல், அது அதுக்கு செட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மோல்டு, ஒவ்வொரு வகையான மோல்டு. இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே ரெடியாகி உள்ளே கொண்டு சாம்பரில் வைக்கிறது வர ஓகே ஆகும். திருப்பி நம்ம ட்ரை சைட்லேயும் இதே போல் அங்கேருந்து அன்லோடிங் ஆகும். அதே ஃபிங்கர் கார் அப்படிங்கிற சொல்லுடைய அது வண்டி, அது வந்து அங்கேருந்து எடுத்துக்கொண்டு ட்ரை சைடு வழியாக காட்டும். இப்போ நான் ட்ரை சைடில் உள்ளவங்களுக்கு நான் சொன்னால் அவங்களுக்கு அதிகமாக புரியாது இதை பற்றின டீட்டெயில்ஸு, நான் வீடியோவாட்டு கொடுக்குறேன். வந்து ட்ரை சைடு ஏரியாங்க, அதாவது அங்கேருந்து வெட் சைடு ஏரியாவிலேருந்து இந்த வண்டி வந்து எடுத்துக்கொண்டு இந்த சாம்பரில் கொண்டு வைக்கிங்க. இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுப்பாங்க, அதை அன்லோட் பண்ணுவாங்க, அது செப்பரேட்டாக அங்கேருந்து இதே வண்டி எடுத்து இந்த இடத்துல கொண்டு வைக்குங்க. இது வந்து லோவர் ஹிட்டர், இந்த இடத்துல வச்சு இது வந்து ஒவ்வொரு பண்டலாக ஒரு 10 லைன் வச்சு ஒரு பண்டல் ரெடியாகி அதுக்கு ரெண்டு பேர் நிற்பாங்க, அவங்க வந்து அதை கரெக்டாக பண்டல் பண்ணி வெளியே லோட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். வந்து ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் அந்த பண்டலை வந்து ஸ்ட்ராப் மிஷினை வச்சு கட்டுவாங்க. அது கட்டும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹீட்னால அது வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். இதுதான் அந்த பண்டல், இது கன்வேயர் பெல்ட்டு. இது மூலமாக அந்த பண்டல் வந்து ஒவ்வொன்றா இங்கே ட்ராவல் ஆகி வரும். இதுக்கப்புறம் ஃபோர் கிளிப்ட் வச்சு, இங்கே இருக்க ஃபோர் கிளிப்ட் வச்சு அதை எடுத்து மாற்றிச்சிருவாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கண்ட்ரோல் பேனலுங்க. அதாவது இந்த ஹோல் மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இது வந்து ஆப்ரேட்டர் ரூமு. இங்கே தான், அதாவது கண்ட்ரோல் ரூமு, இங்கே தான் கண்ட்ரோல் பேனல் இருக்கும், இங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், இது மூலமாக இதோட இந்த மிஷினோட டோட்டல் சிஸ்டமே அங்கே தான் இருக்கும். இது பிஎல்சி இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குங்க, அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஹோல் மிஷினை. பார்த்துட்ருக்கிறது இவ்வளோ பெரிய இது வந்து ஃபனல் மாதிரி இருக்கும், இது வந்து சைலோ பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிமெண்ட் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மிக்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க செட் பண்ணியிருக்க எவ்வளோ கேஜ் அந்த அளவுக்கு மிக்ஸில் வந்து விழுங்க, விழுந்து அது ரெடி மிக்ஸ் ரெடியாகும். இது மெட்டீரியலோட பாக்ஸு, அதாவது இது 3x8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜல்லி இது சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாஷ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஒயிட் ஸ்டாண்டு, அடுத்தது க்ரஷ் ஹேண்டு, இப்படி மூணு வகையான மண், ஒரு ஜல்லி, இவ்வளோ சேர்த்து தாங்க அந்த கல்லுலாம் ரெடி ஆகுது. இது வந்து வித்தியாச வித்தியாசமாக கலரு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணுறாங்க. இது வந்து உள்ளதுலேயே பெரிய கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா மிஸ்வாங்கிற ஏரியாவில் இருக்குது, மஸ்கட்டு மிஸ்வா அந்த இடத்துல தான் இருக்குது. கம்பெனியோட நேம் வந்து எப்படின்னா NCPTன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் NCPT. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் சிமெண்ட் ப்ராடக்ட் அண்ட் ட்ரேடிங். இது எங்கே இருக்குது அப்படின்னா மிஸ்வா. மிஸ்வா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒமானில் இருக்கிறதுல மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அங்கே தான் இருக்குது. அதோட லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்கள் ஒமானில் இருந்தீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இதை போல் இன்டர்லாக்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு வாங்க, நல்ல ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.